கள்ளக்குறிச்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அரசின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சேலம் மாவட்ட அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், கூட்டத்தில் அனைத்து துறைகள் சார்ந்த பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும் ஒரு சில பணிகளில் ஏற்பட்ட தொய்வு குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதற்கு மதுரை மாவட்டம் முழுவதற்கும் ஆதரவை தர தயாராக இருப்பதாக அமைச்சர் மூர்த்தி பேசியுள்ளார். மதுரை தெற்கு மாவட்ட திமுக சார்பாக செயல் வீரர்கள் கூட்டம் திருமங்கலம் பகுதியில் நடைபெற்றது. இதில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மதுரையில் உள்ள 6 தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்கள்தான் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் தனக்கு இல்லை எனவும், திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதற்கு மதுரை மாவட்டம் முழுவதும் ஆதரவை தருவதாக கூறினார். மேலும் 6 தொகுதிகளிலும் வெற்றியை பெற்று உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறோம் என்ற உத்தரவாதத்தை தருவதாகவும் கூறினார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் சந்தேகமில்ல. ஏனென்று சொன்னால், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய பொறுப்பு தலைவர் மனோஜாமி நல்லாட்சிக்கு நச்சாரம் அளிக்கின்றவர்கள் 40 விடுதலில் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்று இருக்கிறார். அப்படி ஒரு ஆட்சிக்கு நச்சாரம் அளிக்கின்றவர்கள் வரக்கூடிய 2026 ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில் எப்படி 40-40 வென்றவோ அதே போலதான் 234 வென்றிருக்க போகிறேன். அதுல அருப்புக்கோட்டை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ரூபாய் 154 கோடி மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் புறவழிச்சாலை பணிகளை மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் அருப்புக்கோட்டை நகரின் கிழக்கு பகுதியில் புதிதாக புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு துவங்கிய இந்த சாலை பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதாக புகார் எழுந்த நிலையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சாலை அமைக்கும் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். ஆய்விற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், இந்த பணி வரும் மார்ச் மாதத்திற்குள் முடிவடையும் எனவும், வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு பேசிய அவர், வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கி அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும், அமைச்சர்களையும் அரசு இயந்திரத்தையும் முதலமைச்சர் முடுக்கிவிட்டு அனைவரும் களப்பணியாற்றிக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். போக்குவரத்து நெரிசலுக்கும் அந்த போக்குவரத்து நெரிசலை இருப்பதற்கு ஏற்றால் போல் குறைப்பு இருக்க வேண்டிய வேலைகளை செய்யும். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னேற்பாடுகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வடகிழக்கு பருவமழை எதிர்நோக்கி எல்லா விதமான முன்னேற்பாடு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு இயந்திரத்தை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள், அமைச்சர்களை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். எல்லோரும் களப்பணியில் இருக்கிறோம். மழை பெய்தே இந்த மழையை எதிர்கொள்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் தயாராக இருக்கிறார். விளையாட்டு வீரர்களுக்கு 3% ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பணி வழங்கும் திட்டத்தில் விரைவில் 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட உள்ளதாக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற கலைஞர் விளையாட்டு உபகரணம் வழங்கும் நிகழ்ச்சியில் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த 707 ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் நடைபெற்ற விழாவில் பேசியபோது, கடந்த 3 ஆண்டுகளில் 3,350 பேருக்கு ரூபாய் 110 கோடி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் கலைஞர் விளையாட்டு உபகரணம் வழங்கும் திட்டம் நகர பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளுக்கு ரூபாய் 86 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்க வேண்டும் என்றுதான் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நாங்கள் தொடங்கி வைத்தோம். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 26 மாவட்டங்களில் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை வழங்கி இருக்கின்றோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்தை நீக்கிவிடுவோம் என சீமான் பேசுவது வேதனைக்குரியது என திருச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டியளித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று சுற்றுலா செல்லும் ஆசிரியர்களின் பயணம் சிறக்க வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் அங்கீகாரம் செய்யும் விதமாகவும் முதல் முறையாக ஆசிரியர்களை வெளிநாடு சுற்றுலா அழைத்து செல்ல உள்ளதாக கூறினார். மேலும் சுகாதாரத்துறையுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து உணவு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார்.
தமிழ்நாடு அரசியல் என்று வரும்பொழுது கல்வியில்தான் தொடங்குகிறது எனவும், அப்படி இருக்கும் நிலையில் தமிழ்தாய் வாழ்த்தை நீக்கிவிடுவோம் என சீமான் பேசுவது வேதனைக்குரியதாக உள்ளதாகவும் கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.